money, money, money. I don't like money, but money likes me. I don't avoid. இந்த தாராள பிரபுவா இருந்திருக்காரு, முதலமைச்சரா இருக்கும் போது அடிச்சு விட்டுருக்காரு, அது இன்னைக்கு பேசுது. துக்ளக் ஆசிரியரா இருந்த குருமூர்த்தி அவர் தான் தர்ம யுத்தம் நடத்த சொன்னார். போயா போ நில்லு ஆம்பளைங்களாயா அப்படின்னு சொல்லி போய் உட்கார வச்சிருக்காரு. தர்ம யுத்தம் முடிச்ச பிறகு யார் வழி நடத்துறது? நம்ம ஐயா மோடி. அவர் தான் கூப்பிட்டு துணை முதலமைச்சரா போங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் கமக்கமா போய் துணை முதலமைச்சரா. இத நான் சொல்லலைங்க, அவரே ஓபிஎஸ் பேட்டியில் சொல்லிட்டாரு, மொத்தமா உளறிட்டாரு. பைலாவில் 20 நிரந்தர பொதுச் செயலாளர் யாரு? செல்வி ஜெயலலிதா அப்படின்னு ஏற்றப்பட்ட அந்த பைலா மாற்றப்பட்டுச்சு இல்லையா, அதை தூக்கி கடாசி இருக்கிறாரு இபிஎஸ். அதான் அந்த அம்மா தான் இருக்கணுமா, நாங்க இருக்க கூடாதா அப்படின்னு தூக்கி ஜெயலலிதாவை தெருவில் போட்டவர் யாரு? நம்ம அண்ணாத்த இபிஎஸ். இந்த பொதுச் செயலாளர் பதவி தற்காலிக பொதுச் செயலாளர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு இக்கட்டான காலத்தில் கூட்டத்தை கூட்டவா நீங்களே கூட்டிக்கோங்க, அப்புறம் அந்த வரவு செலவு கணக்கு நீங்களே பார்த்துக்கோங்க, அப்புறம் அந்த போனது வந்து அதெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க, முடிவெடுக்கிறது வைக்கிறது எல்லாமே நீங்களே பார்த்துக்குங்க. அப்போ நீங்கள் அதுக்கியா கண்டத்துக்கு பிஜேபியுடைய வேலை என்ன அப்படின்னா, அதிமுகவினுடைய முதுகலை ஏறி தான் 4 பேரை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் இறக்கியிருக்கு. அப்போ அதிமுக எவ்வளவு வலுவிளக்குதோ அந்த அளவுக்கு பிஜேபி வலுவாக கால் ஊன்ற வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான அடிதடி சண்டை காட்சிகள் குத்து வெட்டு எல்லாம் முடிஞ்சு இடையிலேயே நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது என்ன தற்காலிக பொதுச் செயலாளர்? அதை நிரந்தர பொதுச் செயலாளர் கேள்விப்பட்டவங்க காதுக்கு இது இடைஞ்சலா தான் இருக்கும். ஆனா தற்காலிக பொதுச் செயலாளர் பொறுப்பே கிடையாது, பதவியே கிடையாது அதிமுகவினுடைய பைலால. பைலாவாது கைலாவாது அம்புடையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு நம்ம அடிச்சு விட்ட காசுக்கு பின்னாடி அம்புட்டு கூப்பிடுறாங்கன்னா பாத்துக்கீங்களே. இன்னும் எப்படி சொல்லிட்டீங்க எனக்கு டக்குன்னு ஒரே ஒரு வசனம் தாங்க ஞாபகம், மணி மணி மணி. ஐ டோன்ட் லைக் மணி, பட் மணி லைக்ஸ் மீ. ஐ டோன்ட் அவாய்ட். இது எல்லா பேருக்கும் பின்னாடி இருக்கிற அரசியல். அதாவது இந்த சித்தாந்தம் அது இதுன்னு கூவிட்டு இருக்கிறது அப்புறம் சைக்கிளில் போயிட்டு இருக்கு, பஸ்ல போயிட்டு இருக்கு, நம்மளை மாதிரி அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, கெத்தா வாழலாம். அந்த வேலையை தான் இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் அதிமுகவில் செஞ்சுருக்கேன். இவரும் என்ன பண்ணுவாரா, 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார் இல்லையா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை எம்எல்ஏலாம் கூப்பிட்டு வகையாக கவனிச்சு விட்டுருவாராம், நல்லா கவனிச்சு விட்டுருவாராம். அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏக்களை ஒரு பக்கம் கூட்டிட்டு இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டு அவங்கவுங்களுக்கான டெண்டர்லாம் அடிச்சு விட்றது, இதா எடுத்துக்க போ 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 பொழைச்சு போ அப்படின்னு வாங்கலாம். சில பேருக்கு பதவி தேவைப்படும்ல, அவங்கள கூப்பிட்டு உனக்கு என்ன பதவி வேணுந்தா எடுத்துக்க எடுத்துக்க போ அப்படின்ட்டு வரோம். இந்த தாராள பிரபுவா இருந்திருக்காரு, முதலமைச்சரா இருக்கும் போது அடிச்சு விட்டுருக்காரு, அது இன்னைக்கு பேசுது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அடிச்சு விட்டது, அவன் ஊர்ல டெண்டர் விட்டது, அவனுக்கு பொறுப்பு விட்டதுன்னு எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு எடப்பாடியார் பின்னாடி அப்படியே நிக்குது. அதனால எடப்பாடியார் அன்னைக்கு கொடுத்ததா இன்னைக்கு வேலை செய்தா? இன்னைக்கு கொடுத்தாரு. சம்பாரிச்சதெல்லாம் எதுக்குங்க சேர்த்து வச்சுக்கிட்டா? அது ஒரு பெரிய பதவிக்கு வரும்போது எவ்வளவு கெத்தா இருக்கும், எவ்வளவு கிக்கா இருக்கும், அதை தான் நம்ம அண்ணாத்த பண்ணியிருக்காரு. கூப்பிட்டு 4 காலம் பிடிச்சா அடி என்ன அடிச்சு காசை கொடுத்து விட்டாரு. நம்ம கேபி முனுசாமி சொல்லிட்டே இருப்பார் தெரியுமா, ரொம்ப நாளா ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தும் போதெல்லாம் அவர் பின்னாடியே தெரிஞ்சவர். கடைசியில் அவர் ஏண்டா அங்க போய் இந்த பூ கூப்பிடறாருனா, ஓபிஎஸ் தண்டவாளம்னா வண்டவாளத்துல ஏத்தி விட்டுருக்காங்க. என்னவா தர்ம யுத்தம் முடிச்சு வந்த கையோட பெரிய பெட்டியை ஒண்ணு வாங்கி பையில போட்டுக்கிட்டு தலை அது ஓட்டுக்கு அமைதியே எஸ்கேப் ஆனது பெருசா தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்களாம் கடுப்பாகி காண்டாகி எல்லாம் இபிஎஸ் பின்னாடி போய் சேர்ந்துட்டாங்க. ஏன் இந்த பணத்தை அந்தாலாம் வாங்கி வச்சுக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் பங்கு போட்டுக்கிறோம் அப்படின்னு போய் பங்கு போட்டிருக்கிறாங்க. இன்னொன்றுங்க, ஓபிஎஸ் பிஜேபிக்கு எடுபடியாக இருந்தார், கையாளாக இருந்தார், நிறைய செஞ்சார். கடைசியில் இப்போ தான் பிஜேபியை பற்றி தெரிஞ்சிருப்பார். அவர் என்ன பண்ணார், முதல்ல தர்ம யுத்தம் நடத்த சொன்னது யாரு? துக்ளக் ஆசிரியராக இருந்த குருமூர்த்தி அவர் தான் தர்ம யுத்தம் நடத்த சொன்னார். போயா போ நில்லு ஆம்பளைங்களாயா அப்படின்னு சொல்லி போய் உட்கார வச்சிருக்காரு. தர்ம யுத்தம் முடிச்ச பிறகு யார் வழி நடத்துறது? நம்ம ஐயா மோடி. அவர் தான் கூப்பிட்டு துணை முதலமைச்சரா போங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் கமக்கமா போய் துணை முதலமைச்சரா. இத நான் சொல்லலைங்க, அவரே ஓபிஎஸ் பேட்டியில் சொல்லிட்டாரு, மொத்தமா உளறிட்டாரு. சரி அதுதான் முடிஞ்சிச்சுன்னா ஓபிஎஸ் சப்போர்ட்டா இந்த செட்டப்பை காப்பாத்துறதுக்காக இந்த அம்மா இருக்காங்க பாருங்க, சின்னம்மா, சின்னம்மா சசிகலா, அவங்கள தூக்கி உள்ள போடுறதுக்கு அவ்வளவு வேலை பார்த்திருக்காரு ஓபிஎஸ். அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு தெரியுங்களா, அம்மாவினுடைய சாவில் மர்மம் அப்படின்னு கிளப்பி விட்டாரு. கிளப்பி விட்டோடனே இங்க இருக்கிற ஏற்கனவே தொண்டர்கள் அம்மா மேல உசுர விட்டுட்டு இருந்தவங்களா,
அவங்க அப்புறம் இந்த மர்ம மனசாவுக்கு எங்களுக்கு நீதி வேண்டும் நின்றுதான் பெரும்பாலான அதிமுக தொண்டர்களும் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதுல ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் வெளிப்படையாவே டிவியில பேசினாலும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு குழு அமைச்சாங்க, 4 கோடி ரூபாய் செலவழிச்சாங்க. அதுல போய் ஓபிஎஸ் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அந்த அம்மா எல்லாம் ஒன்றும் செய்யல, அவங்க ரொம்ப நல்லவங்கன்ட்டு மொத்தமா கழட்டி விட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. இதுல மாட்டினாரா? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் பையன் ஒருத்தரை எப்படியோ எம்பி ஆகிட்டாரு, இருக்கிறதே ஒரே எம்பி தான், அவரை எங்கிட்டோ வெளியே அனுப்புனா நல்லா இருக்காதே, எம்பி இருக்க பொறுப்பு இல்லாமல் போயிருமே, நமக்கு ஒரு எம்பி தேவைப்படுதே அப்படின்னு வச்சிருக்காங்களா? இல்லை மேலிடத்துலேருந்து ஆர்டர் வந்துருச்சா? அந்த பையன் நம்ம வயப்பா மோடிஜி சொல்லியிருப்பாரு. இங்கே பாருங்க, உள்ளூரில் என் படத்தை போட்டு ஓட்டு கேட்க வானதி சீனிவாசனாக்காவே தயங்குறாங்க, என் படத்தை ஓட்டு கேட்டு தெருவில் போய் ஓட்டு கேட்க பயந்துட்டுருக்கு பிஜேபி கும்பல். ஆனால் அந்த பையன் நல்ல வயப்பா, என் படத்தை தான் போட்டு லெட்டர் படையை அடிச்சிருக்காருன்னா பார்த்துக்குங்க, அவன் நம்மாலு நம்ம வயந்தான். ஆனால் அதிமுக அடையாளத்திலப்போ அந்த பையன் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு 56 இன்ச் மோடி சொல்லிட்டார் போல இருக்கா, அதனால அவர் மேலே கை வைக்கலை. இப்படியாக அடிமைத்தனம் பண்ணின இந்த ஓபிஎஸ்ஐ இன்றைக்கு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சட்டப்போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி யாரை போய் பார்க்க போனாரு? அங்கே போய் பிரைம் மினிஸ்டரை பார்க்க போனாரு, அவர் பார்க்கல, எந்த முக்கிய மந்திரிகளும் பார்க்கல, பழைய பழம்பெரும் நடிகைகள்னு சொல்கிற மாதிரி பழம்பெரும் தலைவர்களை சந்திச்சாரு. அவங்களால எதுவும் செய்ய முடியாது இல்லையா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அமைதியாக சரி சரி கவலைப்படாதீங்க எல்லாம் சரியா போகும்னு சொல்லி ஆறுதல் பண்ணி அனுப்பத தவிர வேற எதுவும் செய்யலை. ஆக மேலிடம் ஆக அங்கே இருக்கிற பிஜேபி கும்பல் ஓபிஎஸ்ஐ பயன்படுத்துகிற வரையும் பயன்படுத்திட்டு கழட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கு அவங்களுக்கு வலுவான ஒரு ஆள் தேவைப்படுது. அதனால இபிஎஸ் முட்டி போது யார் வரட்டுங்க, இபிஎஸ்ஆ இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், அல்லது அந்த அம்மா சசிகலாவாக இருக்கட்டும், யார் வேணாலும் அடிச்சு மேலே வரட்டும், மேலே வந்த பிறகு நம்ம கணக்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு மௌனமாக உட்கார்ந்துருக்கிறாங்க உள்வேலை பார்த்துக்கிட்டு. இதுக்கிடையில அண்ணாமலைஜி பாராட்டுக்களை தெரிவித்திருக்காரு, ஏன்னா அவருக்கு தேவைப்படுதில்ல, இன்னும் 2 வருஷத்தில் அடுத்த எம்பி எலெக்ஷன் வரப்போகுது, இப்போ இருந்தே பாராட்டிகிட்டு இருந்தால் தான் வலுவான ஒரு ஆள், அவருக்கு எதிரி திமுக தான், பிஜேபி கிடையாது. இந்த கூமுட்டைங்களை நம்ம தலையில் அடிச்சுக்கிறோமே அதானே, எவன் குல துரோகி எவன் நமக்கு எதிரின்னு கூட அடையாளம் தெரியாமல் தான் இந்த கும்பல் அலைஞ்சிட்டு இருக்கே. இதுகளுக்கு என்ன நினப்புனா, பிஜேபியை சொல்கிறதை விட திமுகவை சொன்னால் நம்ம தொண்டர்கள்லாம் கொண்டாடுவாங்கன்னு மனநிலை மாறி போச்சுன்னு கூட தெரியல பாரு இதுகளுக்கு. சரி இருக்கட்டும், பின்னாடி வரட்டும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது, திரும்ப திரும்ப இபிஎஸ் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தார், ஓபிஎஸ் கூட நின்று இந்த வேலையெல்லாம் செஞ்சது திமுக, திமுகவுடைய தூண்டுதலால் தான் இந்த வேலை நடந்துச்சு, திமுக இது வேடிக்கை பார்த்தது, சண்டையை வந்து தூண்டி விட்டதே வே திமுக தான், இப்படி எல்லாத்தையும் திமுக 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். தெருவில் இருக்கிற ஒரு பையன் நம்ப மாட்டான், ஏன்னா ஒரு அரசியல் கட்சி என்ன செய்து கொண்டு இருக்கிறதுன்னு பார்த்து உன்னிப்பாக அரசியல் பேசுகிற காலம், சும்மா நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சுட்டு அரசியலில் பேசிகிட்டு இருக்கிற காலம் இது இல்லை. நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்ற வரைக்கும் இன்றைக்கி உரையாட ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வெளிகளில் சமூக வலைத்தளங்களில். அதனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு மக்கள் நம்புவாங்கன்ற மூட நம்பிக்கை முதல்ல இபிஎஸ் விடணும், உண்மை எதுவோ அதை சொல்லணும். சும்மா கிளப்பி விட்டா கட்சிக்காரங்க நம்புவாங்கன்னா நிச்சயமாக கட்சிக்காரங்க கூட உங்களை நம்ப மாட்டாங்க. அதையும் மனசில் வச்சுக்கிட்டு சரியான வேலையை சரியான விஷயத்தை பேச ஆரம்பிக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் திமுக அப்படின்னு சொல்கிற அரைவேக்காட்டுத்தனத்தை முதல்ல கைவிடணும். இன்னைக்கு கடுமையான சண்டை நடந்து போச்சு, எங்கள் உங்கள் அலுவலகத்தையே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து தான் இங்கே வந்து ஓபிஎஸ் மூடிட்டாரு அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டாங்க. ஆனால் உள் வேலை என்ன நடந்திருக்குன்னா, 8 மாவட்ட செயலாளர்களை ஏற்கனவே தயாராக வச்சுருந்தது இபிஎஸ், கல் கடப்பாறை கட்டை பாட்டில் எல்லாத்தோட ரெடியாக வச்சுருந்தது இபிஎஸ். 8 பாயிண்டில் 8 மாவட்ட செயலாளர்களையும் அவங்களுடைய தொண்டர்களையும் ரவுடிகளையும் சேர்த்து சேர்த்து வச்சாங்க. அதை தாண்டி இந்த ஓபிஎஸ் கும்பல் உள்ளே போய் கட்சி தலைமை அலுவலகத்தை கைப்பற்றியிருக்கா, அதுக்கப்புறம் தான் பெரிய சண்டை வந்து அப்புறம் போய் ஆர்டிஓ போய் அங்கே உள்ள தலையை விட்டு அதை சீலை வச்சு 144 தடை உத்தரவை போட்டு முடிச்சு விட்டு வந்துட்டுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இபிஎஸ் பாவங்க, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தற்காலிக பொதுச் செயலாளராக ஆனாலும் கூட கட்சி அலுவலகத்துக்கு போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த ஓபிஎஸ் பிஸ் தள்ளி விட்டார். இப்போ இபிஎஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்காரா, அதனுடைய கட்டுப்பு வருத்தம் தான் அவருடைய பேட்டியில் தெரிஞ்சிச்சு. இதுக்கிடையில சட்ட ரீதியான பல தவறுகள் அங்கே நடந்ததா, இங்கே இருக்கிற பெரிய சட்ட வல்லுநர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பைலாவில் 20 நிரந்தர பொதுச் செயலாளர் யாரு, செல்வி ஜெயலலிதா அப்படின்னு ஏற்றப்பட்ட அந்த பைலா மாற்றப்பட்டுச்சு இல்லையா, அதை தூக்கி கடாசி இருக்கிறாரு இபிஎஸ். அதென்ன அந்த அம்மா தான் இருக்கணுமா, நாங்கள் இருக்கக்கூடாதா அப்படின்னு தூக்கி ஜெயலலிதாவை தெருவில் போட்டவர் யாரு, நம்ம அண்ணாத்தை இபிஎஸ். அதோட 2014 தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பொதுச் செயலாளர் பதவியோ ஒரு மிகப்பெரிய உயர் பதவிக்கோ வர்றதுக்கு முன்னாடி அவங்கள யார் செலக்ட் பண்ணோம், கட்சி உறுப்பினர்கள் செலக்ட் பண்ணும். அந்த கட்சி உறுப்பினர்கள் செலக்ட் பண்ணும்போது 1/3 பெண்கள் இருக்கணும். இப்போ பொதுக்குழு செலக்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன், 2000 சில்லற பேர் இருக்காங்க, இதில் 1/3 பெண்கள் இருக்கணும், அவங்க செலக்ட் பண்ணதான் இருக்கணும்.
அப்பதான் இந்த செலெக்ஷனே செல்லும். நஜீம் ஜெய்தி அன்னைக்கு போட்டிருக்கிறார், அதை இவங்க பின்பற்றல. அதோட எம்ஜிஆர் பயந்தது நடந்து போச்சு. எம்ஜிஆர் திமுகவில இருந்து வெளியேற்றப்படுகிறார். எப்படி? பொதுக்குழு கூடி முடிவெடுத்து வெளியேற்று. அப்ப எம்ஜிஆர் யோசிக்கிறார், இந்த பொதுக்குழு என்கிற கொஞ்ச பேருக்கிட்ட அதிகாரத்தை கொடுக்க கூடாது, பெரிய அதிகாரத்தை பரவலாக்கணும்னா தொண்டர்கள் வாக்கு போட்டு பொறுப்புள்ள தலைமை பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பைலா செட் பண்றார். அதன் அடிப்படையில தான் அவர் என்ன சொல்றாரு, பொதுச் செயலாளர் பதவி இருக்குல்ல, அது இங்க இருக்கிற குரூப் சின்ன குரூப் தேர்ந்தெடுக்கிறது இல்ல, ஒரு ஒரு தொண்டனும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். அப்ப தெரிஞ்சு போகும்ல, நமக்கு எதிராக அந்த பத்து பேர் நின்றுக்கிட்டு கத்தியோட நிக்கிறான்னு வச்சுக்கோங்க, தொண்டைக்கு அப்படி நிக்க மாட்டாங்கல்ல, உசுர விட்டுக்கு நிப்பாங்கல்ல, அப்ப அவங்க ஓட்டு போட்டு நம்மளை காப்பாத்திடுவாங்கன்றக்காக அவர் வச்சார். இன்னைக்கு எம்ஜிஆர் எதை நினைத்து இந்த பைலா வச்சாரோ அது நடந்து போச்சு. என்ன ஆயிடுச்சு, ஒட்டுமொத்த பைலாவையும் அடிச்சு ஓரம் கட்டிட்டு இந்த பொதுச் செயலாளர் பதவி, தற்காலிக பொதுச் செயலாளர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு இக்கட்டான காலத்தில் கூட்டத்தை கூட்டவா நீங்களே கூட்டிக்கோங்க, அப்புறம் அந்த வரவு செலவு கணக்கு நீங்களே பார்த்துக்குங்க, அப்புறம் அந்த போனது வந்து அதெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க, முடிவெடுக்கிறது வைக்கிறது எல்லாமே நீங்களே பார்த்துக்குங்க. அப்போ நீங்கள் எதுக்கியா தண்டத்துக்கு? எம்ஜிஆர் என்ன காரணத்திற்காக இப்படியான ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு பைலாவை கொண்டு வந்துட்டு, ஒரு பொதுக்குழு நினைத்தாலும் மாற்ற முடியாது, இங்கே இருக்கிற போய் பொதுக்குழு நினைக்கிறாங்க, அவங்க நினைச்சா கூட ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற தூக்கி எறிய முடியாது, தொண்டை நினைக்கணும். ஆனா இன்றைக்கு தலைமை குழுல இருக்கிறவங்க நினைச்சு ஓபிஎஸ் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்க கூடாதுன்றனாலதான் பைலாவை தெளிவா செட் பண்ணாரு எம்ஜிஆர். ஆனா அவர் அவருடைய கனவுல மண்ணள்ளி போட்டாச்சு, அம்மா ஜெயலலிதா அவர்களை தூக்கி வெளியெறிஞ்சாச்சு, ரைட்டா. இப்ப கூடவே இருந்த ஓபிஎஸையும் கழட்டி விட்டாச்சு. இப்ப ஒட்டுமொத்தமான கட்சியையும் கையகப்படுத்தி இருக்கிறார் யாரு, இபிஎஸ். நேற்று காலையில உயர்நீதிமன்ற தீர்ப்பு குடிச்சுங்களா, தீர்ப்பு கொடுக்கலாங்க, ரெண்டு நாள் விடிய விடிய பேசி முடிச்சுட்டு எங்க கையில எதுவுமே இல்லை, உட்கட்சி வாதத்தில் நீதிமன்றம் தலையிடாது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க நீதிமன்றம், பொதுக்குழுவில் நம்பிக்கை, பொதுக்குழுவால் நம்பிக்கை இழக்கப்பட்ட ஒருத்தர், பொதுக்குழு நிராகரித்த ஒருத்தர் நீதிமன்றத்தை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு தன் அதிகாரத்தை நிலைநிறுத்த முயலக்கூடாது, ஓபிஎஸ்க்கு அட்வைஸ். அப்ப எங்க இருந்து இந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க, ரைட்டு. ஆனா என்ன சட்ட வல்லுநர்களை சொல்றாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க, இப்படி கட்சிக்குள்ள பிரச்சனை வருகிற போது இங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேஸ் இருக்கு அதனால நான் அதை எடுத்துக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அந்த தான் கேஸை எடுத்துக்கிட்டு உயர் நீதிமன்றம் நேர்மையா நின்று தெளிவான வகையில வழிகாட்டி அதுக்கு ஒரு தீர்வு சொல்லலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்புல சொல்லியிருக்கு. அப்ப இவங்க இந்த இதை எடுத்து ரெண்டு நாள் விவாதத்துக்கு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கலாம், ஆனா எதுவுமே சொல்லாம இந்த இதை நான் தள்ளுபடி பண்றேன், ஓபிஎஸ் கொண்டு வந்த மனுவை நான் தள்ளுபடி பண்றேன், இதுக்குள்ள என்னால தலையிட முடியாதுன்றது எதுக்கு ரெண்டு நாள் விசாரிக்கணும்? இப்ப அடிப்படையில இந்த கேள்விகளையும் சட்ட வல்லுநர்கள் பொது வெளியில வைக்கிறாங்க. இதுல இந்த சட்டத்தை திருத்தினாங்கன்னு சொல்லல, அதுல ஒரு விஷயத்த நான் மறந்து போனேன், மிகவும் முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் நடந்திருக்குங்க, ஒரு பெரிய திருட்டுத்தனம் நடந்திருக்கு. என்ன தெரியுங்களா, முன்னாடி எல்லாம் யார் வேணாலும் நிக்கலாங்க, பொதுக்குழு உறுப்பினரா இருந்தா போதும், 10 ஆண்டு கட்சியில இருந்தா போதும், யார் வேணாலும் நிக்கலாம் பொதுச் செயலாளருக்கு. ஆனா இப்ப எப்படி மாத்திருக்காங்க தெரியுங்களா, 10 ஆண்டு கட்சி உறுப்பினரா இருக்கணும், 5 ஆண்டு பொதுக்குழு நிர்வாகியா இருக்கணும். பொதுக்குழு நிர்வாகினா என்ன தெரியுங்களா, இந்த இந்த மாநிலத்தில் இருக்கிற இந்த கட்சியே கட்டி காப்புற நிர்வாக குழு, மாநில பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அப்புறம் இந்த அவங்க இவங்க பொருளாளர் அப்படின்னு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்களே அவங்களா இருக்கணும்னு திருத்திருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், சாமானியன் ஒருத்தர் நினைச்சா கூட கட்சிக்குள்ள தேர்தலில் போட்டியிட முடியாது. எம்ஜிஆர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பழைய பைலாவில் என்னவா இருந்துச்சுன்னா, 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிகிறதும் 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழின்னா ஒரு 3-4 பேர் நிற்கிற மாதிரி வரும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் எடுத்தவங்க ஒத்தனும் ஒரு வேலையை இந்த கும்பல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சட்ட வல்லுநர்களை வருத்தப்படுறாங்க. அதோட ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இந்த ரெண்டு பதவியும் தூக்கி கடாசியாச்சு, அந்த பதவியே கிடையாது இப்போ, அதையும் தூக்கி போட்டாச்சு. ஸோ இப்படி எந்த வழியில எல்லாம் ஓபிஎஸ் உள்ள வந்துருவாரோன்னு நினைக்கிற எல்லா இடத்தையும் ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு ஓபிஎஸ் உள்ளேயே வர முடியாத மாதிரி கணக்கச்சிதமாக சட்ட திருத்தங்களை எல்லாம் இந்த கும்பல் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான். ஆனா என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமான செயற்குழு ரத்தாயிருக்கு. போன கூட்டத்திலேயே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்லாம் பதவியே இல்லைன்னா திரும்ப தேர்தல் வைக்காம நீங்கள் எத்தனை குழுவை கூட்டிட்டு நீங்கள் தற்காலிக பொதுச் செயலாளர்னாலும் அது செல்லாது.
அதுதான் சட்ட வல்லுநர்கள் சொல்றது. நீங்க செல்லாத ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு உங்களுக்கு பதவி கொடுத்துக்கிட்டே செல்லாது. சட்ட பிரகாரம் நீங்க ஒரு தேர்தலில் சந்திக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 4 மாசம் கழிச்சு சந்திப்பாங்க போல இருக்கு. அதுக்கு இடையில இந்த ரெட்டலை முடங்குமா, அது பண்ணுமா, இது பண்ணுமா அப்படின்னா பிஜேபி அந்த வேலை இப்ப செய்யாது, கொஞ்சம் பலவீனப்படுத்தும். பிஜேபியுடைய வேலை என்ன அப்படின்னா அதிமுகவினுடைய முதுகலை ஏறிதான் 4 பேரை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் இறக்கியிருக்கு. அப்ப அதிமுக எவ்வளவு வலுவிளக்குதோ அந்த அளவுக்கு பிஜேபி வலுவாக கால் ஊன்ற வாய்ப்பு இருக்கு. காசு பணத்தை கொடுத்து ஏற்கனவே பிஜேபி கீழ்நிலையில் இருக்கிற அதிமுக தொண்டர்களை பெரிய அளவில் கவர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுத்து கவர ஆரம்பிச்சிருக்காங்க, அப்பப்ப காசை கொடுத்து கவர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஏற்கனவே அதிமுக கூடாரம் காலியாயிட்டு இருக்கு. இதுல அதிமுக பலவீனப்பட்டுச்சுன்னா, ஒருவேளை இந்த ரெட்டையில போன்றவையெல்லாம் முடக்கப்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய பலவீனத்தை சந்திக்கும். அதை தான் இங்கே பிஜேபி எதிர்பார்த்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இதை வச்சு ஓட்டி இவங்க அடையாளத்தை அப்புறம் தொலைச்சு விட்டுட்டு அப்புறம் தேர்தல் வரும்போது அதை பத்தி என்னான்னு பேசிக்கலாம் அப்படின்ற முடிவுல கமுக்கமா இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக ஒரு கட்சியை கைப்பற்றுவதற்காக பணம் 6 இறக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான நியாய தர்மமும் இங்கே பார்க்கப்படலை. ஒரு கட்சியை வலுவாக கட்டமைச்சு அது மேலே கொண்டு போகணும் எந்த யோசனையும் இல்லை. ஆனா படக்குன்னு எடுத்ததுக்கெல்லாம் நான் பழைய பழனிசாமி இல்ல, திமுகங்காரங்க ஸ்டாலின் அதை ஞாபகம் வச்சுக்கணும். திமுக அதை ஞாபகம் வச்சுக்கணும். நேத்தி நேரம் காலில் விழுந்து முதலமைச்சரானவர் இவரு. இவரே பழைய பழனிசாமி இல்லைன்னா 14 வயசுல கொடியை பிடிச்சிக்கிட்டு தெருவில் நின்றவங்களுக்கு இன்னும் எவ்வளவு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? நான் சொல்றேன் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லணும். என்ன சொல்லணும்? யோ, நீ பழைய ஸ்டாலினை பார்த்தது இல்லைல, வேண்டாம், இன்னொரு முகத்தை பார்க்காத, தாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வசனம் சொன்னா நல்லா இருக்கும்னு அவகப்படுதுன்னு வச்சுக்கங்களே. ஏன்னா போற வரதில் எல்லாமே வசனங்கள் பேசுகிற போது இவரும் பேசலாம். கூடுதலான பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. காரணம் என்னன்னா, நிச்சயமாக திமுகக்குள்ள நமக்கு இருக்கிற நிறைய நண்பர்களோடு நம்ம பேசும்போது அதிமுக அழிஞ்சு போனா அவங்க நினைக்கல. ஏன்னா எதிராக ஒரு திராவிட கட்சி இருந்தா நமக்கு பலம். அப்படிதான் திமுக இருக்கிற பெரிய தலைவர்கள்லாம் பேசிக்கிறாங்க. நான் பேசும்போது அதான் அவங்க எனக்கு சொல்றாங்க. எதிர்கட்சியாக ஒரு இன்னொரு திராவிட கட்சி இருக்கட்டுங்க, அது நமக்கு பலம். எந்த காரணம் கொண்டும் மக்களை பிரிவினைவாதத்துக்குள் தள்ளக்கூடிய காவி கும்பல் உள்ள வந்துடக்கூடாதுன்றது மட்டும்தான் அவங்களுடைய சிந்தாந்தமா இருக்கு. நம்ம கேட்ட லெவல்ல, நம்ம அவங்களோட உரையாடுற லெவல்ல, அப்ப அதுதான் அவங்களுடையதா இருக்கு. ஆனா சும்மா சும்மா உட்காந்துட்டு என்னுடைய முதல் எதிரி, என்னுடைய கடைசி எதிரி, என்னுடைய மொத்த எதிரியுமே திமுக அப்படின்னு சொல்ற சில்லித்தனமான வேலையெல்லாம் இந்த கும்பல் விடணும். முதல்ல எதிரி யாருன்றத அடையாளம் பார்த்துக்கணும். கட்சியை வலுவிளக்க செய்கிற எதிரி உங்க கூடயே இருக்கான், அவங்கள பிடிச்சி காலி பண்ணிட்டு உங்க கட்சியை நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்றத எங்களுடைய கவலையும் கூட. அதனால எடப்பாடியார் தேத்தி இருக்கிற காசை கொடுத்து கூட்டி இருக்கிற இந்த கூட்டம் இன்னொரு பக்கம் காசு கிடைத்தால் போவார்கள் என்பதுதான் பொதுவான புரிதல். காசு கொடுத்து கூட்டின கூட்டத்தை கச்சிதமாக கைக்குள்ள வச்சுக்கிற நிச்சயமா எடப்பாடியார் தலையீழா நின்று தண்ணி குடிக்கணும். காரணம், நேத்தே மேடையிலேயே கொடூரமான சண்டை நடந்துச்சு. கேபி முனுசாமிக்கும் சிவி சண்முகத்துக்கும் மேடையிலே சண்டை நேத்து. நீ அடுத்தடுத்து வரும் பாருங்க, அங்கங்க குழு குழுவா உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அடுத்தடுத்து இந்த சண்டையெல்லாம் சமாளிக்கணும். இபிஎஸ் முதல்ல சேர்ந்து இருந்து சமாளிச்சாங்க, இன்னைக்கு தனியா நின்று சமாளிக்கணும். மேடையிலே ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. என்ன சண்டை தெரியுங்களா? நான் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தரை வச்சு ஓபிஎஸ் காலி பண்ணணும்னு நினைச்சேன், நீங்க பாட்டுக்கு பொதுச் செயலாளரே வந்து அதை செய்வார்னு சொல்லிட்டீங்க அப்படின்ற கோபத்துலதான் சிவி சண்முகம் கடுப்பாகி போயிருக்காரு. இப்பயே முனுசாமிக்கும் சிவி சண்முகத்துக்கும் முட்டி நிக்குது அப்படின்னா வருகிற காலம் ரொம்ப ஆபத்தா இருக்கும். ஆளுக்காலு முட்டுவாங்க. தயாராக இருங்க மிஸ்டர் யூபிஎஸ்.